அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த ஆண்டு வரக்கூடிய தைப்பூசம் அன்னைக்கு எப்படி இறை வழிபாடு செய்யணும், முறைப்படி எப்படி விரதம் கடைபிடிக்கணும், முழு பலன் கிடைக்க நீங்க வேண்டினது கிடைக்க நினைத்தது நடக்க எந்த மந்திரத்தை சொல்லணும், இந்த மாதிரி தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஆண்டு தைப்பூசம் சுபக்கருது வருடம் தை மாதம் 22ஆம் தேதி ஆங்கிலத்தில் பிப்ரவரி 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருது. இன்றைய நாள் பௌர்ணமி திதி. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூசம் நட்சத்திரம் வரும். இந்த தினத்துல வழிபாடு செய்ய உகந்த நேரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாகவே எந்த விரதம் நம்ம மேற்கொண்டாலும் எந்த பூஜை செஞ்சாலுமே காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்யறதுங்கிறது கூடுதல் விசேஷ பலன்களை கொடுக்கும். இந்த தினம் அதாவது தைப்பூசம் அன்னைக்கு சூரிய உதயம் ஆகும் நேரம் காலை 6:36 சூரிய உதயம் ஆகும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் பூஜை செய்ய விரும்புகிறீங்க அப்படின்னா விடியற் காலையில் 5:48 அதாவது சூரியன் உதயமாகறதுக்கு 48 நிமிடங்களுக்கு முன்னாடியே நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தைப்பூச பூஜைகளை முடிச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு. அப்படி உங்களால் விடியற் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை செய்து முடிக்க முடியலை அப்படின்னா காலையில் பூஜை செய்ய உகந்த நேரம் காலையில் 7:30 to 8:30 கௌரி நல்ல நேரம் 10:30 to 11:00 பகல் நேரத்தில் அதாவது மதிய நேரத்தில் பூஜை செய்ய உகந்த நேரம் மதியம் 1:30 to 2:30 மாலை 6 மணிக்கு மேலே எப்பவும் போல நீங்கள் பூஜை செய்யலாம். விரதம் கடைபிடிக்கும் அன்பர்கள் எப்படி விரதம் இருக்கணும், என்னென்ன மந்திரங்கள் சொல்லணும், இந்த மாதிரி தகவல்களை இப்போ தெரிஞ்சுக்கலாம். விரதம் கடைபிடிக்கக்கூடிய அன்பர்கள் விடியற் காலையிலேயே எழுந்து வீட்டை நல்லா கழுவி சுத்தம் செஞ்சு இல்லைன்னா தொடச்சி சுத்தம் செஞ்சுட்டு குளிச்சுட்டு உங்கள் நெற்றி நிறைய திருநீரை பூசிக்கிட்டு விரதத்தை தொடங்கணும். விரதத்தை தொடங்கினதுக்கு அப்புறமா உங்கள் வீட்டில் வாசற்படியில் நீங்கள் நெய் தீபங்கள் 2 பக்கமே 2 தீபம் ஏற்றி வைங்க. நிலைவாசலுக்கு 2 பக்கமும் குறிப்பாக எல்லாருடைய பூஜை அறையிலையுமே பெரும்பாலும் முருகப்பெருமானுடைய படமோ விக்கிரகமோ இருக்கும். அப்படி உங்கள் வீட்டில் முருகப்பெருமான் படம் இருந்தது அப்படின்னா முருகப்பெருமான் படத்துக்கு முன்னாடி நீங்கள் தீபங்களை ஏற்றி வைக்கணும். ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா முருகப்பெருமானை வணங்கி கந்த சஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, திருமுருகாற்றுப்படை, திருப்புகழ், கந்தர்களி வெண்பா, இது மாதிரி முருகப்பெருமானுக்கு உகந்த எல்லா பாடல்களையுமே பாடி நீங்கள் முருகப்பெருமானை வணங்கிறது சிறப்பு. அன்றைய தினத்தில் விரதம் இருக்கும் அன்பர்கள் பால் பழம் இதையெல்லாம் சாப்பிட்டு நீங்கள் விரதம் இருக்கலாம். நீங்கள் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தீங்கன்னா அதிகாலையிலேயே நீங்கள் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு முருகப்பெருமானுடைய போற்றி பாடல்களை எல்லாம் பாடிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வேலைக்கு போகலாம். எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் சரி இந்த தினம் முழுவதுமே அதாவது இந்த தைப்பூச தினம் அன்னைக்குமே ஓம் சரவண பவங்கிற இந்த மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே உங்கள் வேலைகளை நீங்கள் செய்யலாம். அது ரொம்ப சிறப்பு. ஓம் சரவண பவங்கிற இந்த திருமந்திரத்தை சண்முக சடாச்சரம்னு சொல்லுவாங்க. இந்த சண்முக சடாச்சரத்தை நீங்கள் வெவ்வேறு முறைகளில் 6 விதமாக உச்சரிக்கலாம். முருகன் அப்படின்னாலே அழகுங்கிறது தான் பொருள். அதனால் சரவண பவங்கிற மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து உச்சரிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா சர்வ வசீகரம் உங்களுக்கு உண்டாகும். ரஹன பவசங்கிற முருக மந்திரத்தை நீங்கள் உச்சரிப்பது மூலமாக செல்வ வளம் பெருகும். ஹனபவ சரங்கிற மந்திரத்தை உச்சரிப்பது மூலமாக பகைகளும் எதிரிகள் தொல்லைகளும் விலகி நோய் நொடி இல்லாமல் நீங்கள் வாழ முடியும். 4வதா நபவ சரகங்கிற மந்திரத்தை நீங்கள் உச்சரிப்பது மூலமாக எதிரி தொல்லைகளும் எதிர்ப்புகளும் உங்களை விட்டு விலகி துன்பங்கள் எல்லாம் விலகி நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். 5வதா பவசரஹனங்கிற மந்திரத்தை உச்சரிப்பது மூலமாக உலகத்தில் இருக்க எல்லா ஜீவராசிகளுமே உங்களுக்கு நன்மைகள் தான் செய்வாங்க. அடுத்து 6வதா வசரஹனபங்கிற இந்த மந்திரத்தை உச்சரிப்பது மூலமாக நீங்கள் எதிரிகளுடைய சதி திட்டத்தை தவிடு பொடியாக்கிடுவீங்க. இந்த தினத்தில் மாலை வேளையில் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருத்தலத்துக்கு போயிட்டு கோவிலுக்கு போயிட்டு முருக வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உங்களால் முடிஞ்சால் செவ்வரளி மலர்களை வாங்கி முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செஞ்சுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். உங்கள் வீட்டில் பூஜை செய்கிறவங்க வீட்லையும் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை செய்து நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல், பாசி பருப்பு பாயசம் இதையெல்லாம் செஞ்சு வைக்கலாம். இந்த தினத்தில் பக்தர்களுக்கு நீங்கள் அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அன்னதானமாக தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், புளி சாதம்,
சர்க்கரை பொங்கல் இதையெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம். அதோட ஆடை தானமும் கூட கொடுக்கலாம். உங்களால் என்ன தானம் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியுதோ அந்த தானத்தை கொடுக்கறது மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருந்த எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வுங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி மாலையில் தான் கோவிலுக்கு போகணுமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. காலை மாலை ஆகிய இரண்டு வேளைகளுமே நீங்கள் கோவிலுக்கு தாராளமாக போயிட்டு வரலாம். காலையிலேயே போயிட்டு நீங்கள் முருகப்பெருமான வழிபாடு செஞ்சுட்டு தானங்கள் கொடுக்கணும் அப்படின்னாலும் தாராளமாக செஞ்சுட்டு வரலாம். கூடுதல் சிறப்பாக இந்த தினத்தில் பக்தர்கள் விரதம் இருந்து காவடி எடுப்பாங்க, பால் குடம் தூக்குவாங்க. உங்களால முடிஞ்சா காவடி எடுக்கிறது, பால் குடம் தூக்குறது இது மாதிரி நிகழ்வுகளையும் நீங்க செய்யலாம். இல்லைனா கூட அந்த நிகழ்வுகளில் கலந்துக்கிறதுமே கூடுதல் சிறப்பு தான். பல முருக பக்தர்கள் தைப்பூச விரதத்தை 48 நாட்கள் அதாவது ஒரு மண்டலத்துக்கு விரதம் இருக்கிறத வழக்கமாக வச்சுருக்காங்க. மார்கழி மாதத்தில் தொடங்கி தைப்பூசம் வரைக்கும் விரதம் இருக்கிறது வழக்கம். அன்னை பார்வதி தேவி முருகப்பெருமானுக்கு ஞான வேலை வழங்கினதும் இந்த நன்னாளில் தான். அதனால தான் இந்த தினத்துல முருகப்பெருமான வழிபாடு செய்யறதோட சேர்த்து முருகப்பெருமானுடைய வேலையும் வணங்கிறது கூடுதல் விசேஷம். கந்தர்களி வெண்பா, திருப்புகள் போன்ற மந்திரங்களை உச்சரிக்க முடியாதவங்க ஓம் சரவண பவங்கிற இந்த குரு மந்திரத்தை உச்சரிக்கிறதாலேயே முழு பலன்களையும் நீங்க பெற முடியும். தைப்பூச தினத்துல ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் தன்னுடைய தங்கையான சமயபுரத்தம்மனுக்கு சீர்வரிசைகளை கொடுப்பாராம். இதையொட்டி சமயபுரத்துல 10 நாளுமே திருவிழாவும் அம்மன் புறப்பாடும் ரொம்ப விமர்சையா நடைபெறும். இந்த அற்புதமான தினத்துல முருகப்பெருமான வழிபாடு செய்யறதோட மட்டும் இல்லாம சிவபெருமானையும் குரு பகவானையும் சேர்த்து வழிபாடு செய்ய உகந்த நன்னாள். அதே மாதிரி சமயபுரத்தம்மனையும் இந்த தினத்துல வழிபாடு செய்யலாம். எல்லா தெய்வங்களையும் வழிபாடு செய்ய உகந்த ஒரு தினம்னே இந்த தினத்தை சொல்லலாம். இந்த தைப்பூச தினத்துல காவிரி கரையில போயிட்டு நீங்க நீராடினீங்க அப்படின்னா உங்களை பிடிச்சிருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலகும். தைப்பூச திருநாள் அன்னைக்கு முருகப்பெருமான வழிபாடு செய்யறது மூலமா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நீண்ட நாட்களா திருமணம் கை கூடாம இருக்கவங்க தைப்பூச தினத்தன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செய்யறதுனால திருமணம் கை கூடி வரும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கவங்களுக்கும் இந்த தினத்துல முருகப்பெருமான வழிபாடு செய்யறது மூலமா குழந்தை பாக்கியம்ங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி பண பிரச்சனையால கஷ்டப்படுறவங்களுக்கு செல்வ வளம் பெருகும். தீராத நோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு முருகப்பெருமான இந்த தினத்துல விரதமிருந்து வழிபாடு செய்யறதுனால நோய்களெல்லாம் விலகி நீண்ட ஆயுள்ங்கிறது கிடைக்கும். இது மாதிரி பலவிதமான அற்புதமான மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்க தைப்பூச தினத்துல விரதமிருந்து முருகப்பெருமான முறைப்படி வழிபாடு செய்யுங்க. நீங்களும் அனைத்து செல்வ வளங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ உங்களை வாழ்த்துகிறோம். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.